சரஸ்வதி கம்பர் பாரம்பரிய சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வெள்ளை சுண்டல் வந்து மசாலா பண்ண போறேன், சுண்டல் மசாலா பண்ண போறேன். அதுக்கு வந்து நான் வெள்ளை சுண்டல் வந்து எடுத்துருக்கேன். இது வந்து ஒரு 200 கிராம் சுண்டல். இது ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி ஊற வச்சாச்சு. இப்ப நம்ம சுண்டலை ஃபர்ஸ்ட் வேக வச்சிடலாம். சுண்டல் மசாலா பண்றது இது சப்பாத்தி பூரிக்கெல்லாம் ரொம்ப காம்பினேஷன் சூப்பரா இருக்கும். இப்போ வந்து இந்த சுண்டலில் உப்பு ஃப்ளேவர் உள்ளே இருக்கணும், அதனால நான் 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 கிளாஸ் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிடலாம். நார்மலாக டீ குடிக்கிற டம்ளரில் இதை வந்து கரெக்டாக வந்து ஒரு 3 விசில் இருந்தால் 4 விசில், ரொம்ப நேரம் ஊறி இருந்தால் 3 போதும். வந்து கொஞ்ச நேரம் ஒரு 5 மணி நேரம் 4 மணி நேரம் ஊறி இருந்துச்சுன்னா ஒரு 4 விசில் விடலாம். இப்போ வந்து நம்ம குக்கரை லாக் பண்ணோம். இப்போ சுண்டல் மசாலா வந்து ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு வந்து மசாலா வந்து இன்க்ரீடியன்ஸ் வந்து நான் சொல்லிடுறேன். 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு, 5 வந்து ஏலக்காய், 1 ஸ்பூன் வந்து மிளகு, ஒரு 10 கிராமு, 1/4 ஸ்பூன் வந்து சீரகம், 1/2 ஸ்பூன் மல்லி, ஒரு சாவத்திரி, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 20 மிளகாய். இது ரொம்ப ஸ்பைசியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வடசட்டி வச்சுருக்கேன், கேஸில் நான் ஆன் பண்ணிட்டேன். நல்லா வடசட்டி ஹீட் ஆயிடுச்சு. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலான்னா ஃபர்ஸ்ட் மிளகாய் வந்து ஆட் பண்ணிடலாம். மிளகாவை கொஞ்சமாக வறுத்துக்கலாம். இதை வறுத்து நீங்கள் பவுடர் பண்ணி சுண்டல் மசாலா பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ காஞ்ச மிளகாவை லைட்டாக வறுத்தாச்சு. இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம வறுத்தெடுத்துடலாம். எல்லாத்தையும் நம்ம வடசட்டியில் போட்டுடலாம், ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா மணம் வர அளவுக்கு வறுத்துக்கலாம். நல்லா வந்து வறுபட்டுருச்சு, நல்லா பொன்னிறமா வறு வறுத்தாச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற விட்டு பவுடர் பண்ணிடுறோம். இப்போ சுண்டல் நல்லா வெந்துருச்சு, நான் வந்து 3 விசில் விட்டேன். நல்லா வெந்துருச்சு, நான் 3 விசில் விட்டேன். இந்த தண்ணியை நம்ம வடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் பேன் அடுப்பில் வச்சுட்டேன், கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா பேன் ஹீட் ஆகட்டும். இப்போ நம்ம ஆயில் வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நான் 3 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து நம்ம எண்ணெயில் ஆட் பண்ணிடலாம். இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆகணும். கருவேப்பிலை இலைகள் 2 கொத்து ஆட் பண்ணிடலாம். நல்லா இது பொன்னிறமாக ஃப்ரை பண்ணணும். நம்ம வறுத்து வச்ச இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம பவுடர் பண்ணிடலாம். பவுடர் பண்ணியாச்சு, நம்ம இன்க்ரீடியன்ஸ்லாம் வறுத்து வச்சதெல்லாம் பவுடர் பண்ணியாச்சு. வெங்காயம்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதில் நான் 1/2 ஸ்பூன் வந்து இந்த பெரிய ஸ்பூனில் வந்து 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணோடனே நம்ம தக்காளியும் ஆட் பண்ணிடலாம். தக்காளி வந்து 2 தக்காளி நான் பேஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். 200 கிராம் சுண்டலுக்கு பெருசாக இருந்தால் 2 போதும், சின்ன தக்காளி இருந்தால் 3 ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த எண்ணெயில் ஃப்ரை ஆகணும். இப்போ நம்ம இதுலேயே வந்து மஞ்சள்தூள் ஆட் பண்ணிடலாம். மஞ்சத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும், அதிகமாக வேணாம். இது பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா திரிச்சிருக்கணும் இந்த தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம். இப்போ நல்லா வந்து பச்சை வடையெல்லாம் போயிடுச்சு. நல்லா வந்து தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிடலாம். அதுலேயே நான் 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணேன். இதில் 1/4 ஸ்பூனுக்கு அதிகமாக ஆட் பண்ணலாம், கரெக்டாக இருக்கும். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சுண்டல் ஆட் பண்ணலாம். சுண்டல் வந்து தண்ணி வடித்த சுண்டலை நம்ம எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் அப்படியே விடாமல் ஃப்ரை பண்ணணும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பவுடர் வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிடலாம். இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வந்து 10 நிமிஷத்துக்கு லைட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க. ஃப்ரை பண்ணி எடுக்கணும், அப்போ தான் சூப்பரான சுண்டல் மசாலா ரெடியாகும். இப்போ வந்து 1/7 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். இப்போ நம்ம கொத்தமல்லி இலைகளை வந்து ஆட் பண்ணிடலாம். நல்ல ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எல்லாம் ஆட் பண்ணிடலாம். அப்படியே கிண்டி வச்சா போதும், நறுக்கில் தேவையில்லை. எல்லாம் அப்படியே ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். இது 1-2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணால் சூப்பரான சுண்டல் மசாலா ரெடி. இப்போ 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா வந்து ஃப்ரை பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் சர்வ் பண்ணிடலாம். இந்த சுண்டல் மசாலாவை ஒரு பாத்திரத்தில் நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான சூப்பரான
சுண்டல் மசாலா பண்ணியிருக்கேன். இது வந்து சுட சுட ரைஸ்க்கு அப்படியே வெறும் மசாலாவை நம்ம இந்த போட்டு இந்த சுண்டலை போட்டு சாப்பிட்டவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த சூப்பரான சுண்டல் மசாலாவை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து பெரியங்கலேருந்து குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் கொடுங்க, நீங்களும் விரும்பி சாப்பிடுங்க. இதே மெத்தடில் இதே ஸ்டைலில் இந்த சுண்டல் மசாலாவை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் வித்தியாசமான அழகான சமையல் நாம் சந்திக்கலாம். வணக்கம்.